ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எங்கள் வீட்டில் நிறைய ரெசிபிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, அதில் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃப்டு வெண்டைக்காய் பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் காய வச்சுட்டு அது ஈரெல்லாம் இல்லாதப்போ நம்ம மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்க போகிறோம். வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் முந்தின நாள் கூட செஞ்சுட்டு ட்ரை பண்ணி ஒரு துணி பையில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லா வெண்டைக்காயிலுமே இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுட்டு நம்ம செக் பண்ணி வச்சிடலாம். நம்ம மத்தியானம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா வெண்டைக்காயிலுமே நம்ம ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற வெண்டைக்காயை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலா பவுடரை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காயில், அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்மளால் எவ்வளோ பவுடர் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதை பொறுத்து இந்த மசாலா பவுடர் தீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெண்டைக்காயிலுமே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது அந்த கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச வெண்டைக்காயை அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெதுவாக ஒன்றுனா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிடலாம், சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம குட்டி குட்டியாக வெண்டைக்காய் எடுத்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு, நான் இதை இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கிறேன். மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமே ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு நமக்கு வெண்டைக்காய் குக் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சிம்மில் வச்சுட்டும் கூட நீங்கள் அப்பப்போ திருப்பி போட்டு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா குக் ஆகி வந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி ரோட்டிக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு கேபேஜ் ரைஸும் அதுக்கு ஒரு கிரேவியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேபேஜ் ரைஸ் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அதுக்கு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம முட்டைக்கோஸை ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட ஸ்லைசர் இருந்ததுன்னா அதில் கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்ச கேபேஜ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு சூடான குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். அரிசியை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி உடையாத அளவுக்கு நம்ம பார்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நம்ம இந்த ரைஸை தேங்காய் பாலில் தான் குக் பண்ண போகிறோம். ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நமக்கு ரைஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். 3 தடவை தேங்காய் பால் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கலந்துருக்கேன். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கொதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, இதில் நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரே ஒரு விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு அகலமான தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு சூடான கடாயில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சு 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் ஒரு 5 முந்திரியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இது கூடயே ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் விதையெல்லாம் எடுத்துட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடயே நான் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கேபேஜ் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஆனியனையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம். இதை நல்லா இந்த ஆயிலையே வதக்கி விடலாம்.
ஒரு தடவை எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு இடைவெளி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, மூடி போட்டு வைக்கிறோம் இல்லையா அதுலேயே வந்து இது நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். பாருங்கள் இந்த அளவு குக் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கேபேஜ்க்கு மட்டும் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வதங்கியிருக்கு, இது கொஞ்சமாக க்ரன்ச்சியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து ஆற வச்சிருந்த எல்லா ரைஸுமே இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் நம்ம கலக்கிறப்போ உடையாமல் வரும். இப்போ அந்த முட்டைக்கோஸும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ரைஸை நல்லா ஆற வச்சுருக்கோம், அதனால் இது சீக்கிரமாக உடையாது. இருந்தாலும் நம்ம பார்த்து நிதானமாக கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் சிம்லேயே 1-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேபேஜ் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு மில்கி மிஸ்ட் பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்துகிட்டு அது சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு 3 நிமிஷம் விட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். ஒரு சூடான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 10 முந்திரியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் மாறட்டும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சூடான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் 1 இன்ச் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா ஆற வச்சுருக்கோம்ல, அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை இந்த பட்டர்லேயே 1 நிமிஷம் வதக்கிடலாம். அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இந்த கிரேவிக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கலாம். நம்ம பன்னீரை போட்டு வச்சிருந்த தண்ணி கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிருந்த பன்னீர் இது கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கிரேவி 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே என்னோடய டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வெயிலில் வைக்காமையே நம்ம எப்படி வீட்டில் ட்ரைடு வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் டிப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதே போய் செக் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் 1 தடவை கலந்து விட்டுட்டு 1 கொதி விட்டுடலாம். நம்ம சேர்த்த முந்திரியே இதுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி தூவிக்கலாம். இது அந்த ரைஸ் கூட ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கேபேஜ் ரைஸ் கூட இந்த கிரேவியை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் ரைஸும் பன்னீர் கிரேவியும் தயாராகிடுச்சு. காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம், அதனால் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன ஸ்பைசி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் சேர்த்து இதில் குக் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் காமிக்க போகிறது ஒரு காரப்பொரி ரெசிபி தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஒரு அடிகனமான பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சு இதை நல்லா பிளாக் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடயே நம்ம தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பூண்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிருக்கு. இதில் 1 வரமிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுருக்கோம். 1 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சமாக அதிகம் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஆயிலில் நம்ம வதக்கிறப்போ கலரும் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த கருவேப்பிலை. பாருங்கள் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காரப்பொரிக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த ஆயிலே நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்துக்கணும், இல்லாட்டி கலர் மாறிடும். 1 செகண்ட் கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 2 பேக்கெட் பொரி எடுத்திருக்கோம். 1 பேக்கெட் வந்து 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பொரியும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா அந்த பொரியில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலா பவுடர் சேர்ப்போம் இல்லையா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும்.
இப்போ நல்லா கலந்து விட்டு பொரியெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சிம்லேயே ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ இந்த பொரி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம ஜவ்வரிசி முறுக்கு பார்க்க போகிறோம். இது நாங்கள் புளிப்பு முறுக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கணும். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம புளிப்பான தயிர் சேர்த்துக்கணும். இது நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் 20 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி கூட இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இவ்வளோ பச்சை மிளகாய் தேவையா அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம், அப்போ சரியாக வந்துடும். எல்லா ஜவ்வரிசியும் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு இப்படி இருக்குது. இதில் நம்ம கடுகு தாளித்து கொட்டிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ கடுகு தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம 2 கரண்டியாக எடுத்து தனியாக வச்சுட்டு அது கூட அரிசி மாவு கலந்துக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு இதை கலந்து வச்சுக்கணும். தேன் குழல் அச்சுருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எண்ணெயெலாம் தடவிட்டு இந்த மாவு அதில் சேர்த்துட்டு சூடான எண்ணெயில் முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வரட்டும். இந்த மாதிரி அரைவேக்காடுலேயும் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான புளிப்பு முறுக்கு தயாராகிடுச்சு. இந்த மாவை நம்ம சின்ன சின்ன வடைகளாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபேவரட்டான சில ரெசிபீஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யபிள் ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.